தூத்துக்குடி கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. தூத்துக்குடி நகரப்பகுதியில் காலை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தது. மதியம் திடீரென சாரல் மழை பெய்ய தொடங்கி கனமழையாக உருவெடுத்தது. பிரியன் நகர், சிதம்பரம் நகர், அண்ணா நகர், சண்முகபுரம், பீச் ரோடு ஆகிய பகுதிகளில் சுமார் 45 நிமிடங்கள் கனமழை பெய்தது. இதனால் வெயில் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், செம்பனார்கோவில், மங்கைநல்லூர், மணல்மேடு பகுதிகளில் கனமழை பெய்தது. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோவை மாவட்டம் அன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை கொட்டியது. கனமழையால் ஆடிப்பட்டத்திற்கான விவசாய பணிகள் நல்ல முறையில் இருக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதேபோல் கொடைக்கானலில் மிதமான மழை பெய்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அங்கு மழை பொழிந்ததால் உள்ளூர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூரில் காலை வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலை கருமேகங்கள் சூழ்ந்து மழை கொட்டியது. சன்னாநல்லூர், பூந்தோட்டம், பேரளம், கூத்தாநல்லூர், மன்னார்குடி, மாங்குடி, கொரடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து வெளியேறியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கள்ளக்குறிச்சி, தியாகதுருகம், சின்னசேலம், ரிஷிவந்தியம் பகுதியில் 2 மணி நேரம் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கள்ளக்குறிச்சி சேலம் சாலையில் அதிகளவு தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். இதனிடையே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், நீலகிரி, கோவை, சேலம் மற்றும் கடலோர மாவட்டங்களிலும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது.